வணக்கம் ராஜலட்சுமி சிவசங்கரன் ஆர்எல் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் விளக்கு கடை சென்னை போரூரிலிருந்து நம்ம விளக்கு கடையில இருந்து எப்போதுமே இந்த சமையல் பாத்திரம் அந்த செக்ஷன்ல உள்ள ப்ராடக்ட் காமிச்சோம்னா அது வந்து எல்லாருக்கும் ரொம்பவே பிடிச்சிருக்கு அந்த வகையில் நாம் இன்றைக்கி பார்க்க போகிற பொருட்கள் என்ன அப்படின்னா அதுவுமே சமையல் அறைக்கு யூஸ் பண்ணக்கூடிய கரண்டி வகைகளை தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம் விளக்கு கடைக்கு புதுசாக வந்திருக்கக்கூடிய கரண்டி வகைகள் என்னென்ன வந்திருக்குன்னு இப்போ இந்த பதிவில் பார்க்கலாம் கரண்டி வகையில் இந்த மாதிரி கரண்டி ரொம்ப நாளாக கொண்டு வரணும் அப்படின்றது என்னோட ஆசையாக இருந்தது அது இன்னைக்கு நிறைவேறி இருக்குது அப்படின்னே சொல்லலாம் அழகாக குழிக்கரண்டி கரண்டி தோசையை திருப்பி போடுற கரண்டி அது மாதிரி சப்பாத்தி சுடுறதுக்கு கூட்டு எடுத்து வைக்கிறதுக்கு இந்த மாதிரி நிறையவே இருக்குது இப்போ நான் கையில் வச்சு காட்டுறேன் ஸோ நம்ம வந்து வீட்டில் யூஸ்வலாக யூஸ் பண்ணுவோம் இல்லையா அந்த மாதிரி கரண்டி தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது அந்த சைஸ் தான் ரொம்ப பெருசும் கிடையாது ரொம்ப சிறுசும் கிடையாது மீடியம் சைஸு இதில் என்னென்னா பித்தளை அப்படிங்கிறதுனால சூடாகும் அப்படின்றதுனால தான் இந்த உட்டன் கைப்பிடி கொடுத்துருக்காங்க உட்டில் கொடுத்துருக்குறதுனால நம்மளுக்கு அந்த ஹீட் வந்து அதில் பரவாது ஸோ எல்லா கரண்டியுமே அப்படி தான் கொடுத்துருக்காங்க இது வந்து தோசை திருப்பி போடுறதுக்கான கரண்டி ரேட்டெல்லாம் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது குழிக்கரண்டி குழம்பெல்லாம் விட்டுக்கிற மாதிரி குழிக்கரண்டி அது மாதிரி சாதம் எடுத்து வைக்கிறதுக்கான கரண்டி இது சாதம் நம்ம வைக்கிறதுக்கு அது மாதிரி தோசை திருப்பி போட சப்பாத்தி போடுறதுக்கு இதுவுமே கர நம்மளுக்கு கூட்டெல்லாம் எடுத்து வைக்கிறதுக்கு இந்த கரண்டி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரொம்ப அழகாக இருக்குது எல்லா கரண்டியுமே ரொம்ப அழகாக இருக்குது நாம் இன்றைக்கி பார்த்த இந்த கரண்டி எல்லாம் நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய விளக்கு கடை டாட் காம் வெப்சைட்டில் நம்ம பாரம்பரியம் அப்படின்னு ஒரு கேட்டகரியே இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் இந்த கரண்டி எல்லாமே கிடைக்கும் உங்களுக்கு இதில் வந்து ஸ்டாக் வந்து கம்மியாக தான் இருக்குது ஸோ நீங்கள் என்ன கரண்டியெல்லாம் வேணுமோ அதை இம்மிடியேட்டாக புக் பண்ணி எடுத்துக்கோங்க திரும்ப ரீஸ்டாக் ஆகிறதுக்கு ஒரு ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி டேஸ் ஆகும் எனக்கு வெப்சைட்லலாம் பார்க்க தெரியாது அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் வாட்ஸ்அப்லேயே நம் தொடர்பு கொள்ளலாம் ஸோ அதனால் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இம்மிடியட்டாக ஆர்டர் பண்ணுங்கள் மீண்டும் இந்த மாதிரி ஒரு நல்ல பதிவோடு விரைவில் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்